ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதி ஸ்டடி பிளானட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தேட் யூ கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மை நியூ வீடியோஸ். அண்ட் இந்த வீடியோ பெரிய தம்ஸ் அப் கொடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஐ வில் ட்ரை டு ரிப்ளை டு ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். ஸோ கொலாய்ட்ஸ் எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணலாம்னால டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்ட் மீடியம். அப்படின்னா டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸும் டிஸ்பர்ஸ்ட் மீடியமும் எப்படி இன்டராக்ட் ஆகும்னு. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோ போட்டுப்போம், அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம், எப்படி டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸும் டிஸ்பர்ஸ்ட் மீடியமும் இன்ட்ராக்ட் ஆகுதோ அதுக்கு பேஸ் பண்ணி டூ டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன? லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ், லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ். லயோஃபிலிக் அப்படின்னா என்ன? லிக்விட் அட்ராக்டிங், லிக்விட்னா நத்திங் பட் அந்த சால்மெண்ட், அந்த டிஸ்பர்ஸ்ட் மீடியம். ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்பர்ஸ்ட் மீடியமாக அட்ராக்ட் பண்ணும், லயோஃபில்லிக். இது லயோஃபோபிக். ஃபோபியானாலே என்னது? எதாவது வந்து பிடிக்காதது, அது வந்து ரொம்ப வந்து அவங்க ஹேட் பண்ணுறது, கரெக்டாக? ஸோ இது லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ் என்ன பண்ணும்? லிக்விடை ஹேட் பண்ணும். ஸோ லிக்விட்னா அந்த டிஸ்பர்ஸ்ட் மீடியமாக ஹேட் பண்ணுற கொலாய்ட் என்னது? லயோஃபோபிக். ஓகே, ஸோ லயோஃபில்லிக் வந்து அட்ராக்டிங், இது ஹேட்டிங். நெக்ஸ்ட்டு, லயோஃபில்லிக் வந்து லிக்விட் லவ்விங்காக இருக்கிறனால அது ஸ்டேபிளாக இருக்கும். நான் கொயாகுலபிள், கொயாகுலபிள் அப்படின்னா என்னது? இந்த வேர்ட் கொயாகுலபிள் மீன்ஸ் ப்ரெசிபிட்டேட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ கொயாகுலேஷனாக ப்ரெசிபிட்டேஷன், ப்ரெசிபிட்டேட் ஃபார்ம் ஆகுது. நான் கொயாகுலபிள்னா ப்ரெசிபிட்டேட் ஃபார்ம் பண்ணாது. ஆனால் இது அப்படி இல்லை, இது சுத்தமாக வந்து டிஸ்பர்ஸ்ட் மீடியமே பிடிக்காது. பிடிக்கலன்னா அது என்னவாக இருக்கும்? அன்ஸ்டேபிளாக இருக்குமா? ஸோ அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணும்? அது ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு ஸ்டெபிளைசிங் ஏஜென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது ஏதாவது ஒரு ஏஜென்ட் கொடுத்தா தான் அது வந்து ஸ்டேபிளாக அமைதியாக இருக்கும், இல்லைனா வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்புறமேட்டு இது வந்து கொயாகுலேட் ஆகும். எப்போ கொயாகுலேட் ஆகும்னா எலக்ட்ரோலைட் இருந்துச்சுன்னா, அந்த சொல்யூஷன் அந்த கொலாய்ட்ல வந்து எலக்ட்ரோலைட் இருந்துச்சுன்னா அது கொயாகுலேட் ஆயிரும். எலக்ட்ரோலைட்னா என்னது? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரோலைட் என்னது? நம்ம காமன் சால்ட், உப்பு தான். என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ், என்ஏசிஎல், அதுதான் எலக்ட்ரோலைட். ஓகேவா? ஸோ இது என்னது? ஸ்டேபிளாக இருக்கும், கொயாகுலேட் ஆகாது. இதானா அன்ஸ்டேபிள், கொயாகுலேட் ஆகும் ஒன்லி இஃப் எலக்ட்ரோலைட் இஸ் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட், இதில் இப்போ இஃப் டிஸ்பர்ஸ்ட் மீடியம் அண்ட் டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் ஆர் செப்பரேட்டட், அப்படின்னா டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸையும் மீடியமே என்ன பண்ணுறோம்? பிரிச்சிடுறோம். ஓகேவா? தனித்தனியாக வந்து பிரிச்சிட்டோன்னா இட் கேன் பி ப்ராட் பேக் டுகெதர் பை மிக்சிங் எகேன். இப்போது என்ன சொல்லலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் அந்த கொலாய்டு, இல்லை டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸும் இருக்கும் டிஸ்பர்ஸ்ட் மீடியமும் இருக்கும், கரெக்டாக? இது ரெண்டையும் நான் வந்து பிரிச்சுட்டேன், பிரித்து வச்சுருக்கேன். திருப்பி ரெண்டையும் ஒன்றா கொண்டு வந்தனாலும் மிக்ஸ் ஆயிரும். அப்போ இது என்ன கேரக்டரிஸ்டிக்? ரிவர்சபிள். ஸோ லயோஃபிலிக் என்னது? ரிவர்சபிள் கொலாய்ட்ஸ். ஸோ லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ் ஆர் ரிவர்சபிள் கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லயோஃபோபிக் என்னது? அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டேன்னா திருப்பி மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் ஆகாது. ஸோ இது இர்ரிவர்சபிள். ஸோ லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ் வந்து ரிவர்சபிள், இது இர்ரிவர்சபிள். ஃபைனலாக வந்து எக்ஸாம்பிள், ஆப்வியஸ்லி. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ் என்னென்னா மிக்சிங் கம், ஜெலாட்டின் ஸ்டார்ச் வித் டிஸ்பர்ஸ்ட் மீடியம். டிஸ்பர்ஸ்ட் மீடியம் எடுத்துக்கிறோம், அது கூட ஏதாவது கம்மு இல்லைனா வந்து ரெசின்ஸ் ஏதாவது. கம்முனா என்ன? சிமிலர் லைக் ரெசின் தான். ஜெலாட்டின், ஜெலாட்டின் ஒரு சப்ஸ்டன்ஸ், ஸ்டார்ச், இதெல்லாம் வந்து டிஸ்பர்ஸ்ட் மீடியம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அது லயோஃபில்லிக் கொலாய்ட்ஸ். லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ் என்னது? எம்மு, எம்முனா வந்து மெட்டல், மெட்டலாக இருக்கலாம். எம் டூ எஸ்னா என்னது? மெட்டல் டைசல்ஃபைடு, மெட்டலோ இல்லை மெட்டல் டைசல்ஃபைடையோ எடுத்துக்கிட்டு டிஸ்பர்ஸ்ட் மீடியமோட மிக்ஸ் பண்ணனா அது லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ். ஸோ நாலு பாயிண்ட் என்னென்ன? ஃபஸ்ட்டு, இது வந்து பேஸ்ட் அப்பான் விச் கேரக்டரிஸ்டிக்? டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸுக்கும் டிஸ்பர்ஸ்ட் மீடியமுக்கும் நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி லயோஃபிலிக் லயோஃபோபிக். இது என்னது? லிக்விட் அட்ராக்டிங் ஹேட்டிங், ஸ்டேபிள் நான் கொயாகுலபிள், அன்ஸ்டேபிள் கொயாகுலேட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் இஸ் ப்ரெசென்ட். இது வந்து ரிவர்சபிள், மிக்ஸ் பண்ணிடலாம் திருப்பி, இது மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் இது இர்ரிவர்சபிள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? டிஸ்பர்ஸ்ட் மீடியமில் கம்மு, ஜெலாட்டின், ஸ்டார்ச் மிக்ஸ் பண்ணோன்னா, இதுக்கு டிஸ்பர்ஸ்ட் மீடியமில் வந்து மெட்டலோ மெட்டல் டைசல்ஃபைடோ மிக்ஸ் பண்ணோன்னா. ஸோ வந்து உங்களுக்கு லயோஃபில்லிக்கும் லயோஃபோபிக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அந்த நாலு பாயிண்ட் எழுதினாலே போதும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து செகண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அது வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஸ்டில் தென் ஸ்டே டியூன், பாய்.